ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணலாம். நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான், உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பின்வரும் நொற்சொல் மிகச்சிறியது எது? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகேவா? ஸோ இப்போ 14 1/3, 12 1/2, 16 1/6, 25 1/12. ஸோ இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தோட அடிமானங்கள் அல்லது அடுக்குகள் ஏதாவது ஒன்றை வந்து சேமாக கொண்டு வரணும். ஸோ நாம் வந்து அதோட அடுக்குகளை ஒன்று போல் கொண்டு வந்துடலாமா? இங்கே 1/12 இருக்கா? ஸோ எல்லா அடுக்கையுமே கிட்டத்தட்ட 1/12 மாதிரி கொண்டு வந்துருங்க. எல்லா அடுக்கையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/12 மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இங்கே 14 1/3 இருக்கா? ஸோ இதை நான் 1/12 மாற்றணும். ஸோ 1/12 மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 4 ஹோல் பவர் 1/12 எழுத போகிறேன். இந்த 14 1/3 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 4 1/12. ஏன்னா எனக்கு 1/12 வந்துச்சு அப்படின்னா, நான் ஈஸியாக கம்பேர் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு இது, இப்போ இதை 1/6 ஒன் பை சிக்ஸாக கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த 1/3 எப்படி எழுத போகிறேன்னா, 14 4 ஹோல் பவர் 1/12 எழுத போகிறேன். 14 4 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14² வந்து உங்களுக்கு எவ்வளவு 196. ஸோ திருப்பியும் 196 மல்டிப்ளை பண்ணணும். 14² 196, இங்கே 14 4 இருக்குது. அப்போ 196 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, 38,416. நான் உங்களுக்கு 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் வந்து வேதிக் மேக்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 3x3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 38,416 த ஹோல் பவர் 1/12 இருக்கும். ஓகே, ஸோ எல்லா அடுக்குகளையும் ஒரே மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ நான் 1/12 எல்லாத்தையும் கொண்டு வந்து எது சின்னதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் 1/12 கூட இல்லை, அதை 1/3 கூட கொண்டு வந்துக்கலாம், 1/2 கூட கொண்டு வந்துக்கலாம், ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்று போல கொண்டு வரணும் அடுக்கு எல்லாத்தையும். ஸோ அடுத்து என்ன இருக்குது, எனக்கு 12 1/2 இருக்குது. இதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1/12 கொண்டு வர போகிறேன். அப்போ நான் இதை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 6 ஹோல் பவர் 1/12 எழுதலாமா? எப்படினாலும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், 12 1/2 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 12 1/2 12 6 ஹோல் பவர் 1/12 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 12 பவர் 6. ஸோ 12 பவர் 6ங்கும்போது இதை மல்டிப்ளை பண்ண, இதை 12 பவர் 6 எழுதுனா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ எப்படினாலுமே இந்த க்வெஸ்சனில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து பெருசாக விரிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 12 பவர் 6ங்கும்போது இதில் கண்டிப்பாக அதிகமான நம்பர் வரும். இதை விடையே உங்களுக்கு அதிகமான நம்பர் வரும். ஏன்னா இங்கே 14 பவர் 4 உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா, இவ்வளோ வந்திருக்கு. அப்போ 12 பவர் 6ங்கும்போது கண்டிப்பாக இதை விட இது பெரிய நம்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சின்ன நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 4ல எது ரொம்ப சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். 14 பவர் 4 உங்களுக்கு 38,416 வந்திருக்கு. அப்போ 12 பவர் 6ங்கும்போது கண்டிப்பாக இதை விட இது என்ன நம்பராக இருக்கும், பெரிய நம்பராக இருக்கும். ஸோ இதை உட்காந்து எக்ஸாமில் கண்டுபிடிக்க வேண்டாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே இது நம்ம பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தேவையானது சின்ன நம்பர் தான் வேணும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக 14 பவர் 1/3 விட பெருசாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய நம்பர். இது இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன இருக்கு, 16 பவர் 1/6 இருக்கு. ஸோ 16 பவர் 1/6 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன், 1/12 அந்த இது மாதிரி நான் எழுத போகிறேன். ஸோ இதை நான் அந்த 1/12 எப்படி எழுதலாம், 16² த ஹோல் பவர் 1/12 எழுதலாமா? ஸோ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு 16 பவர் 1/6 தான் கிடைக்கும். புரியுதா? நான் எல்லா அடுக்குகளையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். என்னோட கான்செப்ட் என்னென்னா, எல்லா அடுக்கையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டேன்னா எது பெருசு எது சின்னது நான் ஈஸியாக சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ 16² த ஹோல் பவர் 1/12 இருக்கும். ஸோ 16² நம்ம எப்படி எழுதலாம், 36 த ஹோல் பவர் 1/12 எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 25 த ஹோல் பவர் 1/12 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, அடுத்த நம்பர் வந்து 25 த ஹோல் பவர் 1/12 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 14 த ஹோல் பவர் 1/12 என்ன வந்திருக்கு, 38,416. அதாவது இது இந்த 38,416 த ஹோல் பவர் 1/12 இது ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது நம்பர் வந்து இதை விடையே பெருசாக இருக்குது, அதனால் இந்த நம்பரை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன இருக்குது, 36 த ஹோல் பவர் 1/12 இருக்குது, 25 த ஹோல் பவர் 1/12. எல்லாத்துலேயுமே அடுக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா 1/12 1/12 1/12 தான் இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாமா, ஈஸியாக எது சின்னதுன்னு சொல்லிடலாமா? இங்கே 38,000 சம்திங் இருக்குது, இங்கே வெறும் 36 தான் இருக்குது, இங்கே வெறும் 25 தான் இருக்குது. இந்த மூணு நம்பரில் எது சின்ன நம்பர், 25 தான் சின்ன நம்பர். அப்போ 25 பவர் 1/12 தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர். ஸோ 25 பவர்
1/12 ஆப்ஷன் பி. ஓகே புரியுதா? ஸோ இந்த மாதிரி இதை உட்காந்து 12/6 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா 12 144 வரும், திருப்பி ஒரு 144 மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அகைன் ஒரு 144 மல்டிப்ளை பண்ணணும், அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சிருங்க. என்னன்னா இங்கே வந்திருக்க நம்பரே 38000 இவ்வளோ வந்திருக்கு, கண்டிப்பாக இங்கே 12/6 இதை விட பெரிய நம்பர் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே 14 இருக்கு, இங்கே 12 இருக்கு, கிட்டத்தட்ட தான், கொஞ்சம் தான் வேரி ஆகும். அப்போ கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பர் வரும், அதை வச்சே நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சின்ன நம்பர், 36/12, 25/12 தான் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கிறதுலே 25 நம்பர் தான் சின்ன நம்பர்னு சொல்லிடலாம். ஓகே கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், அண்ட் இன்டர்நெட் பில் காஸ்ட் ₹6 ஃபார் 2 minutes 30 seconds, வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் 3 minutes 20 seconds? இன்டர்நெட் பில் வந்து 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு வந்து 6 ரூபா, அதே 3 நிமிஷம் 20 செகண்டுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல மினிட்டு செகண்ட் இருக்கிறதுனால பார்த்தோன்னே பயந்துருவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் பயப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 30 செகண்டு, 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு எனக்கு 6 ரூபா அப்படின்னா 3 நிமிஷம் 20 செகண்டுக்கு எவ்வளோ? ஸோ 3 நிமிஷம் 20 செகண்டுக்கு எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு வர போகிறேன். இங்கே மினிட்ஸ் இருக்குது, இங்கே செகண்ட் இருக்குது, இங்கே மினிட் இருக்குது, செகண்ட் இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் மினிட்ஸாக கொண்டு வரணும், இல்லை எல்லாத்தையும் செகண்ட்ஸாக கொண்டு வரணும், அப்போ தான் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே செகண்ட்ஸாக கொண்டு வந்துடுவோமா? ரொம்ப சின்ன அழகாக மாற்றுறது ரொம்பவே ஈஸி. அப்போ 2 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி. ஓகே 1 minute 60 seconds. ஓகே அப்போ 2 நிமிஷம் இருக்கு, அப்போ 2 × 60 = 120 வினாடி. ஓகே அப்போ 120 வினாடிகள், இந்த 2 நிமிஷத்தை நான் எப்படி மாத்திக்கிறேன்? 2 × 60 = 120 வினாடின்னு மாத்திக்கிறேன். இங்க ஒரு 30 செகண்ட் இருக்கு, அப்போ டோட்டலா இதை நான் எப்படி சொல்லலாம்? இது ஒரு 120 செகண்ட், இங்க ஒரு 30 செகண்ட் இருக்கு, அப்போ 2 நிமிஷம் 30 செகண்டை நான் 150 செகண்ட்னு சொல்லலாமா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இதை நான் மொத்தமா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 செகண்டுக்கு 6 ரூபா. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் உட்காந்துருக்கேன், 150 செகண்ட்னா 6 ரூபா, இல்லைனா எனக்கு வீட்டுக்கு வரக்கூடிய இன்டர்நெட் சார்ஜ் ஏதோ ஒன்று, 150 செகண்டுக்கு 6 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நிமிஷத்தை செகண்டாக மாற்றிருக்கேன். ஸோ அப்போ 2 நிமிஷம் 30 செகண்ட், 2.5 நிமிஷம்ங்கிறது எவ்வளோ வரும்? 150 செகண்ட் வரும். ஓகே அடுத்து 3 நிமிஷம் 20 செகண்ட் எப்படி எழுதலாம்? 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டு. 3 நிமிஷத்தை செகண்டில் எப்படி சொல்லலாம்? 3 × 60 180ன்னு சொல்லலாம். இங்கே ஒரு 20 செகண்ட் இருக்கா, அப்போ ப்ளஸ் 20 போது டோட்டலாக 200 செகண்ட் வரும். அப்போ 150 செகண்டுக்கு 6 ரூபா அப்படின்னா 200 செகண்டுக்கு எவ்வளோ? ஓகே ஸோ இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 150 × x = 6 × 200. ஓகே இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 6 × 200 / 150 கிடைக்கும். 0 2 3 6 5 3 15 1 5 4 5 20. ஸோ 2 × 4 = 8 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ 8 ரூபா தான் பில்லு. ஓகே ஸோ எக்ஸாம்ல இந்த நிமிஷம் செகண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பயந்துடவே செய்யாதீங்க. எல்லாத்தையும் ஒரே இதாக கொண்டு வந்துருங்க. ஒன்று எல்லாத்தையும் மினிட்ஸாக மாத்திருங்க, இல்லை எல்லாத்தையும் செகண்ட்ஸாக மாத்திக்கோங்க. ஓகே அப்போ 8 ரூபா அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2/4 and 0.6. கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து 2/4 மற்றும் 0.6 இடையே உள்ள விகிதமுறி எண்ணை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ 2/4 நான் எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷனில் 0.5 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? 0.6 எழுதலாம். அப்போ 0.5 to 0.6 இடையில வரக்கூடிய ஒரு விகிதமுறி எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஈஸி. ஓகே புரியுதா? 2/4 கொடுத்ததுனால பயந்துடாதீங்க, அதை அப்படியே பாயிண்ட் வச்சு எழுது. இதை கட் பண்ணால் என்ன வரும்? 0. இங்கே ஒரு 0 சேர்ப்பீங்க, 0.5 எழுதிடுவீங்க. அப்போ 0.5 to 0.6 இடையில இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும், 11/25. ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஓகே ஸோ 11/25 இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 11/25 110 போட்டுக்கோங்க, இங்க 25 போட்டுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க. 11/25 கட் பண்ண என்ன வரும்? 0 போடுவோமா? அதை தான் நான் தனியா டிவைட் பண்ணி கட்டுறேன். 4 × 25 = 100, 0 = 10. ஸோ திருப்பி என்ன வரும்? ஒரு 0 சேர்த்தா 4 × 25 = 100, 0.44 கிடைக்கும். எனக்கு 0.5 to 0.6 இடையில இந்த பாயிண்ட் வைக்கிறதுனால கன்ஃபியூஸா இருக்கா? 10 மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 to 6 இடையில வரக்கூடிய நம்பர், 5 to 6 இடையில. இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. இதையும் 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.4. நான் எதுக்கு 10 மல்டிப்ளை பண்ண சொல்றேன்னா நிறைய பேருக்கு பாயிண்ட் வச்சு பாக்குறதுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். 0.5 அப்படிங்கும்போது அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வேணா உங்களுக்கு புரிகிற மாதிரி முழு நம்பராக மாற்றிக்கோங்க. அப்போ எல்லாத்தையும் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 to 6 இடையில இருக்கக்கூடிய நம்பர். அப்போ வரக்கூடிய ஆன்சரையும் 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ, எப்படி சால்வ் பண்ணா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிப்பீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சோ இப்படி 0.5க்கும் 0.6க்கும் இடையில பாக்குறதே எனக்கு ஈஸியா தான் மேம் இருக்கு அப்படின்னா அப்படியே பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை 10 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5க்கும் 6க்கும் இடையில என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்சரையுமே 10 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப இங்க என்ன இருக்கும், 4 இருக்கும். நான் கண்டுபிடிக்க போறதே 5க்கும் 6க்கும் இடையில, 5க்கும் 6க்கும் இடையிலனா 5.1 5.9 வரைக்கும் தான் இருக்கும் நம்பர் கண்டிப்பா. அப்போ 4 வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் இருக்காது. அடுத்து 21/40 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 21/4 உங்களுக்கு என்ன வரும், கடைசி கூட புள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 டிவைட் பண்ணுங்கள், 5/20 ஸோ 5/20 திருப்பி 1 வரும். ஸோ திருப்பி 1 வந்துச்சுன்னா 2/8 திருப்பி ஒரு 0 சேர்ப்பீங்க, 5/20 வரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணணும், இதை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 0 புள்ளி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஒரு டிஜிட் 0.525 கிடைக்கும். என்ன வந்துச்சுன்னா எனக்கு 5.25 வந்துச்சு. இங்கே ஒரு 0 இருக்கா, ஃபஸ்ட்டு நான் 4 வாய்ப்பாடில் கட் பண்ணேன், அதுக்கப்புறம் 10 வாய்ப்பாடு. ஸோ 10 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 5.25 இருக்குது, எனக்கு 0.525 மாறும். ஓகே கிளியரா, அப்போ 0.525 அப்போது 0.5க்கும் 0.6க்கும் இடையில எது வருது, 0.525 வரும். 0.5 எழுதலாம், அடுத்து 0.525 எழுதலாம். ஓகே, சி 5 விட அடுத்த நம்பர் வந்துருச்சா, அப்போ எனக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதிலே நான் சூஸ் பண்ணிடலாம், மற்ற ஆப்ஷனை நான் செக் பண்ண வேண்டாம். இல்லை உங்களுக்கு பாயிண்ட்டை வச்சு பார்க்க கன்ஃபியூஸாக இருக்குன்னா இதை 10 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5.2 கிடைக்கும். அப்போ 5க்கும் 6க்கும் இடையில வந்துருச்சா, 5.2 வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ 3/4 முக்கால் எப்படி எழுதலாம், 0.75 எழுதலாம். ஓகே, இங்கே 11/4 இருக்கு, 11/4ங்கும் போது 2.something வந்துடும் எனக்கு. 0.5க்கும் 0.6க்கும் இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0.51 0.52 0.53 இந்த வந்திருக்கு பாருங்க, 0.52 அப்படி தான் வரும். அப்போ இந்த 0.7 வராது, 0.7ங்கும் போது 0.6க்கு அடுத்து தான் 0.7 வரும். அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே வந்து 2.something ஆன்சர் வருது, எனக்கு இருக்கதே 0.5 0.6 தான் வருது, அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா, ரொம்ப ஈஸியானது. 0.5க்கும் 0.6க்கும் இடையில என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் எதுக்கு 10 மல்டிப்ளை பண்ண சொன்னேன்னா, சில பேருக்கு புள்ளி வச்சு பார்க்க தெரியாது, அதனால 10 மல்டிப்ளை பண்ணிட்டா 5க்கும் 6க்கும் இடையில என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப ஆன்சரை 10 மல்டிப்ளை பண்ணா 5.2 வரும், 5க்கும் 6க்கும் இடையில 5.2 இருக்கு. 5.2ங்கிறது 21/40. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இஃப் 2/3/5 ஆஃப் ஏ நம்பர் இஸ் 42, ஃபைண்ட் 1/3 ஆஃப் த நம்பர். ஒரு எண்ணின் 3/2. ஸோ 3/2, அதுக்கப்புறம் 3/5. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 3/5 ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ன்னு ஒரு நம்பர், அதில் 2/3 3/5 எடுத்தீங்க அப்படின்னா அது 42 மாறுது. அப்போ அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸில் 1/3 எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், அந்த எண்ணில் 1/3 பகுதியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் 2/3/5 ஆஃப் ஏ நம்பர் இஸ் 42, ஃபைன் 1/3 ஆஃப் த நம்பர். ஸோ 2/3/5 ஆஃப் ஏ நம்பர், அந்த நம்பர் எதுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அது 42 அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய எக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட 1/3 என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா, கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 × 3 × 5 டிவைடட் பை, இங்கே மேலே இருக்கிறது எல்லாம் கீழே வந்துடும், 2 × 3 3 கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ என்ன வரும், 21. எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 21 × 5. மல்டிப்ளை பண்ண வேண்டாம், 21 × 5 105. நமக்கு எக்ஸ் கேட்கல, கிடைக்கக்கூடிய எக்ஸில் 1/3 எடுத்து ஆன்சரை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்ச எக்ஸ் என்னது, 21 × 5. இதில் 1/3 எடுத்தீங்கன்னா என்ன வரும், × 1/3 போட்டிங்கன்னா 7 டைம்ஸ் போகும். ஸோ 35. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஓகே, ஸோ 35ங்கிறது ஆப்ஷன் டி. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் அந்த என்ன சொல்லணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105 சொல்லணும். அந்த நம்பரில் 1/3 எடுக்க சொன்னதுனால நான் 105 × 1/3 போடும்போது எனக்கு என்ன வந்துச்சு, 35 வந்துச்சு. ஸோ 35ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30 ஈவன் நம்பர்ஸ், முதல் 30 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 30 இரட்டை எண்களோட கூட்டுத்தொகை, ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட, n ஈவன் நம்பர்ஸோட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n × n+1, அவ்வளோதான். ஓகே, அப்போ இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 30 நம்பர் இருக்கா? ஸோ 30, n ஓட வேல்யூ 30, அவ்வளோதான், சம்மே முடிஞ்சு போச்சு.
ஃபஸ்ட்டு என் ஈவன் நம்பர்ஸோட கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா என் இன்டி என் ப்ளஸ் ஒன் அவ்வளோதான். அப்போ என்னோட வேல்யூ 30, அப்போ என் ப்ளஸ் ஒன் என்ன வரும், 30+1 அவ்வளோதான். 30 × 31 ஆன்சர் என்ன வரும், ரொம்பவே ஈஸியான டாபிக் நம்பர் சிஸ்டம். ஸோ 3, 9, 930 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 930ங்கிறது ஆப்ஷன் பி. டக்குன்னு முடிஞ்சிருச்சா, ஃபஸ்ட்டு 30 ஈவன் நம்பர்ஸோட சம்மு கேட்டிருக்காங்க. 30 இருக்கலாம், 50 இருக்கலாம். சப்போஸ் இங்கே 50 கேட்டிருந்தாங்கன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக 50 சப்ஸ்டியூட் பண்ணணும், 50 × 51. ஸோ 50 × n+1 = 50+1 அவ்வளோதான். அதே ஃபஸ்ட்டு 100 கேட்டிருந்தாங்கன்னா 100 சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஹவு மெனி டைம்ஸ் த டிஜிட் 1 அப்பியர்ஸ் இன் த ஃபஸ்ட் 100 ஹோல் நம்பர்ஸ், முதல் 100 மொழி எண்களில் எண் 1 எத்தனை முறை தோன்றும் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ 1 to 100 வரைக்கும் நம்பர் இருக்குது அப்படின்னா இதில் 100 வந்து எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ் த டிஜிட் 1 அப்பியர்ஸ் இன் த ஃபஸ்ட் 100 ஹோல் நம்பர்ஸ், 100 மொழி எண்களில் 1 வந்து எத்தனை தடவை வரும் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது எத்தனை தடவை வரும், ஸோ கண்டிப்பாக எழுதி தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஸோ இந்த கொஸ்டினில் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, 100 மொழி எண்கள். ஓகே, 100 மொழி எண்கள்ங்கும் போது 1, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1க்கப்புறம் 10, 11 இந்த மாதிரி போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு 100 எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் 1 to 100 வரைக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6 100 வரை இருக்கிறது தான் 100 மொழி எண்கள்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ அது தப்பு, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு முழு நம்பர் அப்படிங்கிறது, நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னது, 0 தான் முதல் மொழி எண், மொழி எண்கள். ஸோ இயல் எண்கள், மொழி எண்கள் நம்பர் சிஸ்டம்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இயல் எண்கள் அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கும், 1, 2, 3, 4, 5 ஆரம்பிக்கும். மொழி எண்கள்ங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லோரும் தப்பாக யோசிப்பீங்க, 3, 4, 5 இந்த மாதிரி தோணும். இதுதான் என்னது, முழு எண்கள். 0, 0 ஆரம்பிச்சா அது முழு நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்ன்னு படிச்சிருப்போம் அப்படிதானே. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்ல ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னோடனே நமக்கு என்ன தோணும்னா, அந்த 0ங்கிறது சில பேருக்கு ஞாபகம் வராது. அப்போ 1 to 100 வருதானே, அப்போ 1 ஆரம்பிக்கு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ இது 0 ஆரம்பிக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 100 ஹோல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும், 1 to n வரைக்கும் இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் எங்கேருந்து ஆரம்பிக்கும், 0 ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ். 0 to n வரை இருக்கிறது ஹோல் நம்பர்ஸ். இப்போது 100 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா எது வரை இருக்கும், 0, 1, 2, 3 99 வரை தான் இருக்கும், 100 வராது. ஏன், இங்கே 0 வந்துருச்சா, மொத்தம் 100 நம்பர் வரும். 0 ஆரம்பிச்சிங்கன்னா 99 வரைக்கும் தான் வருதுன்னா அதுலேயே 100 நம்பர் இருக்கும். நேச்சுரல் நம்பர்னா தான் 1 to 100 போய் முடியும். புரியுதா, இந்த தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க எக்ஸாமில், இந்த 0 மறந்துடுவாங்க. ஸோ ஹோல் நம்பர்ஸ் 100 வரைன்னா 0 to 99 வரைக்கும் எழுதுனா தான் அதுதான் 100 ஹோல் நம்பர்ஸ். அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது, 0. எனக்கு எத்தனை தடவை 1 வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் எனக்கு 1 வரலை, அடுத்து 1 வரும், அதுக்கப்புறம் 10 எனக்கு 1 வரும், அதுக்கப்புறம் 11, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 போடக்கூடாது. ஏன்னா 20 எனக்கு 1 வரலை, 21 எனக்கு அடுத்து 1 வரும், அதுக்கப்புறம் 31, 41, 51, 61, 71, 81, 91, 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
ஜீரோல இருந்து 99 வரை தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை 91 வரை தான் போடணும். ஓகேவா? ஸோ இங்கே 1 to 100 வரை போட்டிங்கன்னா ஆன்சரே தப்பாகிரும், ஆன்சர் 21 வரும். இது எல்லாரும் பண்ணுவாங்க, டெஸ்ட் பேட்ச்ல எல்லாருக்கும் அந்த தப்பு இது. ஓகே, ஸோ இதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? 100 ஏன் போடக்கூடாதுன்னு புரியுதா? ஏன்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் மொழிங்கிறது. அப்போ ஜீரோல இருந்து 99 வரைக்கும் தான் மொத்தம் 100 நம்பர் கவுண்ட் வந்துருது. ஓகே, அதுல எத்தனை நம்பர்ல வந்து 1 வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை இதில் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கான ஆன்சர் 19 சொல்லுவாங்க. ஆனா இது 19 கிடையாது, இதுக்கான ஆன்சர் 20. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 எத்தனை 1 இருக்கு? 2 1 இருக்கு. ஓகேவா? ஏன்னா இப்படி சும்மா என்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 தான் வரும். ஏன்னா 11 ரெண்டு வாட்டி எண்ணணும். ஏன்னா 11 ரெண்டு தடவை 1 வந்திருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு? ஸோ எத்தனை 1 இருக்கு? 20 1 இருக்கு. ஸோ 20 1 ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? எங்கெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ 11 ரெண்டு வாட்டி எண்ணணும், ஏன்னா அதுல 2 1 இருக்கு. அப்போ முழு எண்கள் 0 to 99 வரைக்கும், அப்போ ஃபர்ஸ்ட் 100 ஹோல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 1 எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 வாட்டி 1 வரும். ஏன்னா 19 வாட்டின்னு தோணும், ஆனா 11 எத்தனை 1 இருக்கு? 2 1 இருக்கு. ஸோ அதனால டோட்டலா 20 1 இருக்கு. நீங்க என்ன கவுண்ட் பண்ணி பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17,
பதினெட்டு பத்தொம்பது இருபது வந்துருச்சா. ஸோ அந்த இதை ரெண்டு வாட்டி என்னணும், இங்கேயும் ஒன்று இருக்கு இங்கேயும் ஒன்று இருக்கு. ஓகே கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல கிளியர் பண்ணணும். அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி அதே மாதிரி ஏஎல்பி டெக்னீஷியன்ல கிரேட் ஒன் கிரேட் த்ரீ ஆர்பிஎஃப் எக்ஸாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல நீங்க கிளியர் பண்ணணும். ஜேஇ எக்ஸாம் ரயில்வேயோட ஜேஇ எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுதான் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் ஒரு டைம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் என்னன்னா 1499, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகே ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதில் ரயில்வேக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் எல்லாமே கவர் ஆகிரும் உங்களுக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே. ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நான் எப்போவும் சொல்கிறதான் நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த 1499 எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை மட்டும் படிச்சாலே போதும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். அதை திருப்பியும் சொல்லிட்டேன், ஏன்னா இதுல ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே கவர் ஆகும். சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஏஎல்பி சயின்ஸை பத்திலாம் பயப்படவே வேண்டாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் கிளாஸஸ் மட்டுமே பார்த்துட்டு போனாலே கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். பிளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஆப்பில் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு 2000 மேலே ப்ரைஸ் காட்டும். ஸோ ஆப்பில் நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஓகே ஸோ நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸு மேக்ஸ் கோர்ஸு ஆல் இன் ஒன் கோர்ஸு எதில் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் ஆப்லேருந்து உங்களுக்கு வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஆப்பில் டேரெக்டாக பே பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டேன், ஏன்னா உங்களுக்கு தான் அமௌண்ட் லாஸ் ஆகும். ஆப்பில் டேரெக்டாக பே பண்ணும்போது நிறைய பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் வெறும் 1499 தான். நீங்கள் இதை மட்டும் பே பண்ணாலே போதுமானது. ஓகே ஸோ நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு ஒரு 2 hours இல்லைனா ஒரு 3 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கோர்ஸோட ஆக்சஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸில் உள்ள PDF சரி, அதோட வீடியோஸும் சரி, நீங்கள் மிஸ் பண்ணாலும் சரி, அது ரெக்கார்டாகவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதுலையும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ எப்போனாலுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே படிக்கக்கூடிய நாள் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ சஃபர் பண்ணுவோம், இப்போ வந்து கஷ்டப்படுவோம், லைஃப் லாங் நாம் வந்து சாம்பியனாக இருப்போம். ஓகேவா? ஸோ படிங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அது போக லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையுமே குயிக்காக முடிச்சிடலாம். இந்த கோர்ஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் முடிச்சாலே போதும், அடிச்சு சொல்கிறேன், உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், அது போக டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 9043739345. ஓகே நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பற்றின டவுட்டாக இருக்கட்டும், இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை பற்றி டவுட்டாக இருக்கட்டும், இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்லைனா மேக்ஸ் கோர்ஸு, இல்லை உங்களுக்கு சயின்ஸ் வேணும்னா சயின்ஸ் கோர்ஸ்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே இல்லை எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியே கேட்கலாம். ஓகே ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.